பிரைஸ் த லார்ட், கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமது வீடியோவை தினமும் மாலை 3 மணிக்கு காண தவறாதீர்கள் நண்பர்களே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. 2 பேதுரு 3:3-9 முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசைக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தைகளினாலே அக்கினைக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயத்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஆமேன். எங்கள் மீது அதிக அன்பு கொண்டு எங்களை ரட்சிக்க உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பின எங்களுடைய தெய்வமே, உமது கண்களுக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாளை போலவும் இருக்கிறது ஐயா. இதோ கடைசி நாட்களில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஐயா. இதோ நாடுகளுக்கிடையே போர்கள், கொள்ளை நோய்கள் ராஜா, விபத்துக்கள், பேரழிவுகள் ஏற்படுகின்றனப்பா. ஆனாலும் எங்களை தப்புவித்து காத்து கொண்டிருக்கிறீர் ராஜா. மனுபுத்திரர் அனைவரும் ரட்சிக்கப்படுவதே உமது பிரியம் ராஜா. இயேசுவே, இந்த மனுபுத்திரருக்கு உம்மை அறிகிற அறிவை வெளிப்படுத்துங்கப்பா, உணர்வை கொடுங்கப்பா, சிந்தனையை மாற்றி போடுங்கப்பா, எல்லா ஜனங்களையும் ரட்சித்து கொள்ளுங்க பரலோகத்தகப்பனே. ஆமேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ்.